வணக்கம் நண்பா. இவ்வுலகில் சில மனிதர்கள் உள்ளார்கள். அவர்களிடம் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்ற தீராத வரி இருக்கும். அவ்வெற்றிக்கான பல திட்டங்கள் இருக்கும். அதற்காக அவர்கள் கடினமாக உழைப்பார்கள். ஆனால் அவ்வெற்றி அவர்களுக்கு என்றும் கிடைக்காது. அது ஏன் தெரியுமா? வெற்றி என்பது நேரம் கிடைக்கும் போது உழைத்து சம்பாதிக்கும் பகுதி நேர வருமானம் அல்ல. மாறாக அது உங்களது உழைப்பையும் உயிரையும் இறைத்து துளி துளியாக சம்பாதிக்க வேண்டிய பொக்கிஷமாகும். அப்பொக்கிஷம் ஒரு கூழாங்கல் போல போகுமிடமெல்லாம் உங்களது கண்களில் படுமளவுக்கு மலிந்து கிடக்காது. அது ஒரு தங்கத்தை போல பூமியின் நாளத்தினுள் ஏதோ ஒரு சுரங்கத்தினுள் மறைந்து கிடக்கும். அதை அடைய ஒருவனுக்கு வரும் உழைப்பு மட்டும் போதாது. அதன் மீது அவனுக்கு தீராத காதல் இருக்க வேண்டும். தனது உடலையும் உயிரையும் பணயம் வைத்து மூச்சு காற்றுக்கே பஞ்சமிருக்கும் ஆபத்தான சுரங்கத்தினுள் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவன் சேகரிக்க வேண்டும். அப்படி தனது முழு உழைப்பையும் கொடுத்து அவன் சேகரிக்கும் தங்கத்தையும் அவனிடம் இருந்து புடுங்கிக் கொள்ள பல பெருச்சாளிகள் போட்டி போட்டுக் கொண்டு களத்தில் இறங்கும். அவை அனைத்தையும் சமாளித்து தொடர்ந்து போராடி எவனால் தனது தங்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிகின்றதோ அவன் மட்டுமே அச்சுரங்கத்தில் இருந்து வெளியே வருவான். மற்றவர்கள் எல்லாம் அதன் உள்ளேயே போராடி மடிந்து போவார்கள். நண்பா, உன் கனவுகளும் இது போன்றவைதான். அக்கனவை நீ ஒரு தங்கத்தை தேடும் மனிதனைப் போல வெறியோடு தேட வேண்டும். நிச்சயம் அக்கனவும் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும் அளவுக்கு மிக ஆபத்தான சுரங்க தான் மறைந்திருக்கும். எனவே அதை என்றும் சொகுசாக அடைய எண்ணாதே. அப்படி ஒரு சோம்பேறியாக சொகுசை எதிர்பார்த்தவனாக இக்கனவை நான் அடைந்தால் அதன் பின் என் வாழ்வில் கஷ்டமே இருக்காது என்ற எண்ணத்தோடு உன் கனவை நோக்கி நீ சென்றால் அப்பயணம் வெல்வது மிக மிக கடினம். இத்தவறையே பலர் செய்கின்றார்கள். அவர்கள் வாழ்வில் ஒரு சொகுசு வட்டத்தினுள் இருந்தபடியே பகுதி நேரமாக உழைத்து வெற்றி அடையலாம் என எண்ணுகின்றார்கள். ஆனால் ஒரு சொகுசான வாழ்க்கையை அவர்கள் எவ்வளவு தேடுகின்றார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் ஒரு சோம்பேறியாக மாறுவார்கள். தங்களது வெற்றியையும் ஒரு சோம்பேறியாக அணுகுவார்கள். அதனால் ஒரு தங்க சுரங்கத்தினுள் சிக்கிக் கொண்ட சோம்பேறி போல அத்தங்கத்தை பெயர்த்தெடுக்கவும் முடியாமல் அதை விட்டுவிட்டு ஓர் கிடைத்த வாழ்க்கையை வாழ்வோம் என அச்சுரங்கத்தை விட்டு வெளியே வரவும் முடியாமல் அச்சுரங்கத்தினுள் இருந்தபடியே கஷ்டப்படாமல் அத்தங்கங்களை எப்படி பெயர்த்தெடுக்கலாம் என சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இறுதியில் அவர்களது சோம்பேறித்தனமே அவர்களுக்கு யமனாக மாறிவிடும். நண்பா, இத்தவறை நீ ஒருபோதும் செய்து விடாதே. வாழ்வில் உனக்கென ஓர் கனவிருந்தால் அதன் பின்னர் குறைந்தது இன்னும் 15 வருடங்களுக்கு உன் வாழ்வில் சொகுசு என்பது இல்லவே இல்லை. இந்த மனநிலையை நீ உன்னிடம் வளர்த்து கொண்டு உனது கனவுகளுக்காக உழைக்க தொடங்க வேண்டும். ஒன்று என் கனவு, இல்லை எனது சொகுசு வாழ்க்கை. இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு தெளிவான முடிவை நீ எடுக்க வேண்டும். அதில் உனது கனவை நீ தேர்ந்தெடுத்தால் அக்கணமே நீ ஒரு போர்க்களத்தினுள் நுழைந்து விட்டாய். அதில் இடைவிடாது போராடி பல தியாகங்களை செய்து நீ தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இரு. நிச்சயம் அப்போரில் நீதான் வெல்வாய்.